ஹாய், ஹலோ. வாங்க, இன்றைக்கி சூப்பரான காரசாரமான சைவ நெத்திலி மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாக, எண்ணெயே இல்லாமல் கிறிஸ்பியாக, உடஞ்சி போகாமல் சூப்பராக இருக்குங்க. சேம் நம்ம மீன், நெத்திலி மீன் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். வாங்க, ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வானல் வச்சு இந்த மசாலா வறுத்து எடுத்துக்கணும். 50 கிராம் கடலப்பருப்பு, 50 கிராம் உளுத்தம் பருப்பு எடுத்து நல்லா இட்லி பொடிக்கு அரைக்கிற மாதிரி பொறுமையாக வறுக்கணும். ரொம்ப தீ வச்சு வறுக்கக்கூடாது. அது கூடவே 50 கிராம் பச்சை அரிசி போட்டு வறுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் இந்த அரிசி வந்து பொறி மாதிரி உப்பி வர்ற மாதிரி வரணும். கட்டி பெருங்காயம் ஒரு 3 பீஸ் சின்னதாக போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு புளியும் அதில் சேர்த்துருங்க. புளி வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. காஷ்மீர் மிளகாவோ இல்லை வெறும் மிளகாய் இருந்தாக்கா ஒரு 10-15 மிளகாய் போட்டு அதையும் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சு மிக்சியில் கொஞ்சம் குறை குறப்பாக ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அதாவது ஒரு 80% 90% அரைச்சிக்கோங்க, போதும். அதே மாதிரி கத்திரிக்காவை நல்லா இந்த நெத்திலி மீன் ஷேப்பில் அழகாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. கத்திரிக்காவை நீங்கள் கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுக்கணும். கொஞ்சம் லைட்டாக சுண்ணாம்பு போட்டு கழுவி எடுத்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா ஒயிட்டாக இருக்கும், அந்த கருப்பாக வராது. இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி நீங்கள் அப்படியேவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா அதுக்கு நடுவில் ஒரு நெத்திலி மீன் சைஸில் சன்னமாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே ஒரு பீஸாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும் கத்திரிக்காய். இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது உடையாது. நம்ம செய்கிற எண்ணெயில் வறுக்கிற பதத்துக்கு தகுந்த மாதிரி அது உடையாது. எல்லா கத்திரிக்காவும் அதே மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். வாங்க, கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா கழுவி எடுத்து ஒரு சட்டியில் வடிகட்டி வச்சிடணும். தண்ணியிலே இருந்தால் ரொம்ப தண்ணி வந்து கத்திரிக்காயில் ஏறிடும், அதனால் நல்லா வடித்து எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றுங்க. இதுக்கு கடலெண்ணெய் ஊற்றும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கு எந்த மசாலாவும் தேவையில்லைங்க. அந்த பொடியும் இந்த கடுகு மட்டும்தான். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் நல்லா வடித்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து அதெல்லாம் நல்லா வணக்கி விடுங்க. நீங்கள் எப்பவும் போல் பொரியலுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுவீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றினாவே போதும். நிறைய எண்ணெய் ஊற்றணுன்றது கிடையாது. கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணி தண்ணியில் போடுறோம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காய் வந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் என்ன தான் வடித்து வச்சாலும் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த எண்ணெயும் நம்ம ஊற்றுற எண்ணெயும் சேரும்போது, தண்ணியும் எண்ணெயும் சேரும்போது நல்லா அந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். நல்லா கைவிடாமல் அப்பப்போ நல்லா வறுத்து எடுத்துகிட்டே இருங்க. தண்ணியும் அந்த எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு பாருங்கள், தண்ணி எண்ணெயும் சேர்ந்து இந்த மாதிரி பொரிஞ்சிட்ருக்கு. இது பூரா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. இதில் வந்து இந்த கத்திரிக்காய் வணக்கிறது வந்து கொஞ்சம் பொறுமையாக வைக்கணும். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சி போகாது. தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பொடியை அதில் சேர்த்துட்டு அது கூடவே கலருக்காக மட்டும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ தான் உப்பு போடுறோம். உப்பு வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேஜ்லேயும் போடுறது கிடையாது. அந்த அரைக்கிற பொடியிலையும் போடக்கூடாது. கடைசியாக இந்த ஸ்டேஜில் தான் போடணும் உப்பு மிளகாத்தூள். அந்த அரைச்சி வச்ச பொடி போட்டு நல்லா பரட்டி விட்டிங்கன்னா அந்த கத்திரிக்காயில் இருக்கிற கொஞ்சமாக எண்ணெயோ தண்ணியோ இருந்தால் அது கூட நல்லா ட்ரையாக ஆகிடும். ட்ரை ரோஸ்ட் மாதிரி ஆகிடும். உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மீன் மாதிரி வறுவல் இது. கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுடணும். போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு அந்த பொடியெல்லாம் வந்து நர நரன்னு இருக்கும். ரொம்ப ஒரு 80% தான் நம்ம அரைக்க போகிறோம். அதில்னா ரவை பதத்துக்கு நர நரன்னு இருக்கும். அந்த இட்லி பொடி மாதிரியே இருக்கும். உங்களுக்கு கத்திரிக்காய் எடுத்து சாப்பிடும்போது தயிர் சாதத்துக்கோ ரசம் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம கட்டி பெருங்காயம் ஆல்ரெடி போட்டு அரைச்சிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் தூள் பெருங்காயமும் சேர்த்து நீங்கள் கலக்கும் போது வாசனையாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான சைவ நெத்திலி மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது கூட தயிர் சாதத்துக்கோ இல்லை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட இதை சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கிறிஸ்பாக உடையாமல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.